ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெவாஸ் வில்லேஜ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கோம். நம்ம ரெவாஸ் கிச்சனில் இந்த வாரம் முழுக்கவே நம்ம வீட்டு விசேஷத்தை தான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டு வர்றேன். இன்றைக்கி செல்லத்துறைக்கு உருமாள் கடைசீர் நடந்தது. காலையில் உருமாள் கடைசீருக்காக அவரை குளிக்க வச்சாங்க. அடுத்தது வீட்டோட ஒரு பகுதியில் இந்த விசேஷத்தை செய்கிறதுக்காக பொருட்கள் எல்லாம் கொண்டுட்டு வந்து தயார் பண்ணினாங்க. இப்போ வந்து மாப்பிள்ளையோட மூத்த மாமா ஒருத்தர் வந்து குத்துவிளக்கு பருத்தி விசேஷத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி வீடியோக்களை நான் ஏன் நிறையா ரொம்ப நேரம் போடுறேன் அப்படின்னா, நம்மளுக்கு விசேஷத்துக்கு போயிட்டு வர்றோம், அதே சமயத்தில் அந்த விசேஷம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறத ஆர்வம் இல்லை. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோக்களை முழுக்க உங்களுக்கு காட்டுறேன். ஏற்கனவே நிச்சயதார்த்தம் செய்தது, உருமாள் கடைசீர் ஆரம்பம், பொண்ணு பார்த்தது எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தர்றேன், வந்து பாருங்கள். இந்த வீடியோ முழுக்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு இன்பாக்ஸ் வாங்க. இவர் தான் செல்லத்தோட தாய் மாமன் மகன். இவர் தான் இப்போ உருமாள் கட்டி பையனுக்கு வந்து நகை போட போகிறாரு. இந்த துண்டு வந்து முழுக்க பட்டு துண்டு அப்படிங்கிறனால தலையில் நிற்காது. இதுவே கதர் கலந்திருந்தால் தலையில் நின்றுருக்கும். இந்த பெருமாள் கட்டு துண்டு சுத்தவே அரை மணி நேரம் ஆகிப்போச்சு. எப்படியோ ஒரு வழியாக சுத்தியாச்சு. துண்டை கட்டிக்கிட்டு முதல்ல திருநீர், அப்புறம் சந்தனம், மூன்றாவதா குங்குமம், கழுத்துக்கும் ஒரு குங்குமம். எல்லாருமே மாப்பிள்ளைக்கு பணம் வச்சு கொடுக்கும் பொழுது வெத்தலை பாக்கு கூட சேர்த்து தான் கொடுக்கறது மரபு. நானும் இதுவரைக்கும் வந்து எந்த விசேஷமும் தனியாக பண்ணினதில்லை. முதல் முறையாக நம்ம கலந்துக்கிட்டு இந்த விசேஷம் பண்ணுறதுனால நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இவர் இரண்டாவதாக மாமா, பக்கத்தில் இருக்கிற பச்சை சட்டை முதல் மாமாவே செயினை போட்டு முடிக்கலை. அதுக்குள்ளே துண்டு வேற அவிழ்ந்து விடுற மாதிரி இருக்குது. சரி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக முழுமையாக பார்த்துட்டு என்னுடைய மற்ற வீடியோக்களையும் வந்து பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மாமா வந்து உருமாள் கடைசீர் முடித்து கையில் செயின் போட்டார். அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கியாச்சு. இவர் வந்து ரெண்டாவது முறை மாமன். அவரும் முதல் மாமன் செய்த மாதிரியே செஞ்சுட்டு பணம் வச்சு கொடுத்தாரு. எவ்வளவுன்னு தெரியல. பொதுவாக இந்த விசேஷத்தில் வந்து ஒரு பையனுக்கு எத்தனை மாமன்கள் இருக்காங்க அத்தனை பேரும் வந்து பையனுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறது தான் இந்த விசேஷத்தோட சிறப்பே.
செல்துறைக்கு வந்து மாமன்கள் 10க்கும் மேல் இருக்கிறனால எல்லாருமே வந்து ஒருவர் பாக்கி இல்லாமல் தங்களுடைய கடமையை செஞ்சிட்டாங்க. இதுதான் மணமகனுக்கு தாய் மாமன்கள் செய்யக்கூடிய கடைசி விசேஷம். இதுக்கப்புறம் வந்து மணமகள் வந்துடுறது பின்னாடி அந்த வகையிலேயே போயிடுவோம். இவர் வந்து மூன்றாவது மாமா. இந்த விசேஷத்து இன்னைக்கு முழுக்க செஞ்சதே இவர் தான். காலையிலிருந்து இவர் பெரிய மாமா. இந்த துண்டு வேற தலையில் இருக்க மாட்டேங்குது. ஃபோட்டோகிராஃபரும் விடுற மாதிரி இல்லை, வளைச்ச வளைச்ச ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தார். துண்டை வந்து தோளில் போட்டுக்குவோம். விசேஷம் இவ்வளவு சிறப்பாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அடுத்த மாமக்கள் வந்துட்டாங்க. இந்த விசேஷத்தை எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம மாமனார் இல்லை, காலம் வந்ததுனால அவரும் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டார். அவரோட ஆசீர்வாதத்தோட விசேஷம் மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட உருமாள்கட்டு சீரில் இந்த பொட்டு வைக்கிறதே அரை மணி நேரத்துக்கு மேலே நடந்தது. யாரெல்லாம் வந்து வாழ்த்த நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பொட்டு வச்சு வாழ்த்திட்டு போனாங்க. இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க செலவுகள் பார்த்தீங்கன்னா இவங்களோட தாய்மாமன் செலவு தான். வந்து அத்தனை பேர்த்துக்கும் மதிய உணவு, வழிபாட்டு சாமான்கள், துணி, நகை, இன்னும் என்ன செலவுகள் இருக்குதோ எல்லாமே அவங்க தான் செஞ்சாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு 1 ரூபா கூட செலவு கிடையாது. இவர் ஒரு அக்கா பையன். கிட்டத்தட்ட விசேஷம் முடிஞ்சது. இவர் வந்து மூத்த அக்கா கணவர், ஒரு வகையில் மாமா. கடைசியாக நான்
என்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி செஞ்சிட்டேன். எவ்வளவு செஞ்சோ அப்படிங்கிறது முக்கியமில்லை, இந்த விசேஷத்தில் வந்து கலந்துக்கிட்டு பையனை வாழ்த்தி இறைவனை வழிபட்டது தான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இன்றைக்கு வந்து உருமாள் கட்ட சீர் திருப்தியாக முடிஞ்சிருச்சு. அடுத்தது மண்டபத்துக்கு கிளம்புறது தான். மண்டபத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சடங்கு இருக்குது, அது கண்ணை கசக்கக்கூடியது. அது என்ன சடங்கு அப்படிங்கிறத நான் நாளைக்கு உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். தேங்க்யூ.